அவன் முதலமைச்சரான், வைகோ முட்டு கொடுக்கறான், கேப்டன் அவன், தர்மரான் வைகோ, அர்ஜுனனா முத்தரசன், சகாதேவனா ராமகிருஷ்ணன், நகுலனா பிரேமலதா, பாஞ்சாலியா என்னடா இது, தர்மர் இப்படியா இருப்பான், ஏண்டா தர்மரை அசிங்கப்படுத்துறீங்க, என்னடா இது. அப்ப வாசன் யாருடா, என்ன அக்கிரம இது, நான் கேக்குறேன் உங்களுக்கு எங்கேயாவது ஓட் பேங்க் இருக்கா, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, நான் கேக்குறேன் திமுகவும் அண்ணா திமுகவையும் வீழ்த்தணும்னு எங்கள் ரெண்டு கட்சியை ஒரே நேர்கோட்டில் ஏன் நிக்கிறீங்க. நான் பத்திரிகையாளர்களை கேட்கிறேன், திமுக அண்ணா திமுக என்று ஒரே நேர்கோட்டில் வைப்பதை நிறுத்துங்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்றா? திராவிட முன்னேற்ற கழகம் தரகு கடை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்கள் கோட்டம், திராவிட முன்னேற்ற கழகம் வர்த்தக பண்ணை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வித்தக பாசறை, திராவிட முன்னேற்ற கழகம் எலெக்ஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காகவும் இருக்கிற கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சர்வீஸுக்காகவும் சாக்ரிஃபைஸுக்காகவும் இருக்கிற இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் முத்த காட்சிகளால் நிரம்பிய கூடாரம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட லட்சிய மாளிகை இந்த மாளிகை, ஏழை எளிய தொண்டர்களின் கண்ணீரால் இரத்தத்தால் கட்டப்பட்ட மாளிகை இந்த மாளிகை, ஒரு மகாராணியைப் போல இதற்கு தலைமை தாங்கி எங்களை வழி நடத்துகிறார். 1.5 கோடி தொண்டர்களின் காவல் அரணாக இருந்து தமிழகத்தினுடைய உரிமையை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காமல் இன்றைக்கு அவர் போராடுகிறார்.